இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா சார் எழுதர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஃபஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆல் த லெஜெண்ட்ஸ் இன் அ ஸ்டேஜ், ஸோ ஐ எம் லிட்டில் நர்வஸ், சாரி. எதில் சார் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காரணம், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் ஷூட்டில். சார் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணார், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், இந்த மேடையில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்திபன் சாருக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை, பட் சார் கூட நிறைய பேசியிருக்கேன் ஷூட்டில். ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவார், அப்புறம் ரொம்ப பாசிட்டிவான பர்சன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நினைக்கும் போது. இமான் சரோட கிரேட் ஃபேன் நான். என்னை இது வந்து காடோடைய பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். எப்படி சொல்கிறது, லைக் என் காரில் எப்பவுமே இமான் சரோட சாங் தான் இருக்கும். ஸோ சரோட சாங்கில் ஒர்க் பண்ணது ரியலி ஐ எம் ஸோ ப்ரவுட் சார் அண்ட் ஹாப்பி சார். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என்னோடய டீம் ஓல் க்ரூக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு விஷயம் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உழுதுண்டு வாழ்பாரே வாழ்பார், மற்றெல்லாம் தொழுதுன்று பின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு என்றால் உழவு, உழவு என்றால் விவசாயி. அந்த விவசாயிகளுக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஒன்றா இருந்து. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் விவசாயத்தை பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விவசாயம் அழிஞ்சிட்ருக்கு, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம். ஸோ எல்லாருமே இப்போது நம்ம சொல்லுவோம், ஒரு ப்ராபப் இருக்குது, வாட் யூ கிவ் யூ வில் கெட் பேக். எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லதே விதைப்போம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் லவ். வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். நன்றி.